அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முந்தைய வீடியோவில் நாம் முதுகெலும்பு கடைசி நெஞ்செலும்பு அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். மாஷா அல்லாஹ், அதையும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு அறிவியலை அதிரவிடும் திருக்குறான் என்ற தலைப்பில், இறைவன் ஒரு அறிவியல் சட்டமேதை அப்படின்ற தலைப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த கேம்பர் நாளை நோக்கி சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. விபசாரியும் விபசாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டும். இன்னும் அவ்விருவரின் வேதனையையும் மூமின்களில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும். 6 நூற்றாண்டில் இறைவன் கட்டளையிடுகிறான், விபச்சாரம் செய்யும் ஆண்கள் பெண்கள் இருவரையும் 100 கசையடி அடியுங்கள் என்று. இந்த 20 நூற்றாண்டில் உலகமெங்கும் பல நாடுகளில் விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டு பெருமையோடு நடைபெறுகிறது. விபச்சாரிகள் கைது என்று தொலைக்காட்சி செய்திகள், பத்திரிகை செய்திகள், பெண்களை மையமாக வைத்து செய்திகள். ஆனால் விபச்சாரம் என்பது பெண்கள் மட்டும் செய்வது அல்ல, ஆண்களும் இணைந்தால் நடப்பது. உலகை படைத்து உயிரினங்களை படைத்த இறைவன் இருவருக்கும் தண்டனை கொடுங்கள் என்று திருக்குறானில் சொல்கிறான். என்ன தண்டனை? 100 கசையடி. கசையடி என்பது கை, கால், தலை, உடல் பகுதிகளில் அடிப்பது அல்ல, பின்புறம். அந்த இடத்தில் 100 கசையடி அடியுங்கள் என்று சொல்கிறான். அறிவியல் உலக மேதைகளே, அந்த இடத்தில் அடித்தால் ஏதோ ஒன்று நடக்கும் என்பதால் தான் இறைவன் 100 முறை கசையடி அடியுங்கள் என்கிறான். இங்கிலாந்து நாட்டில் OHRC ஆர்த்தோபெடிக் ரிசர்ச் சென்டர் ஆய்வறிக்கைகளை தமிழில் சுருக்கமாக, மனித உடலில் முதுகு தண்டுவடம் என்பது மிக முக்கியமான பகுதி. அது மனிதனின் எலும்புக்கூடுகளை இணைக்கும் பகுதி. அது மனிதனின் பின்புற பகுதியில் வந்து அது முடிகிறது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் மனித உயிர்கள் தாக்கப்படும் போது உடலில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அதன் விளைவு மூளை செயலிழக்க வாய்ப்பு உள்ளது. ஆண்கள் ஆண்மை இழக்க வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு மூளை செயலிழக்க கர்ப்பப்பைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அறிவியல் உலகமே, நீ ஆய்வு அறிக்கை வெளியிட்டு விட்டாய், உண்மைதான். அந்த இடத்தில்தான் விபச்சாரம் செய்யும் பெண்களையும் ஆண்களையும் 100 முறை கசையடியால் தாக்குங்கள். அவர்கள் துடிப்பதை மற்றவர்கள் பார்த்து திருத்துங்கள் என்பதற்காக இறைவன் சொல்கிறான். மானங்கெட்ட உலக சமூகமே, மானங்கெட்ட உலக சட்டங்களே, திருக்குறானில் இறைவன் கொடுக்கும் தண்டனை உலக சமூக மக்களை நல்வழிப்படுத்த உங்கள் சட்டங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.